BTS in YouTube channel. Subscribe பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த கூண்டு தாங்க நானா வடிவமைத்த ஒரு கூண்டு. இது சும்மா ஒரு செங்கல்ல கட்டினேன். செங்கல்ல கட்டி அப்போ பூசு வேலை இல்லாமல் தான் இருந்தது. அப்புறம் வீட்டில் ரீவார்க்கு போயின்னு இருந்தது. அப்படியே நானும் பூசி அப்படியே சூப்பர் ஆக்கிட்டேன். மேலே டபுள் சிமெண்ட் ஷீட் வச்சுருக்கேன். இது வந்து புறாக்கள் வந்து போகிற ஒரு வழி. இது ஒரே தான் வந்து போவோம். இப்போ நான் எல்லா புறா டேப் அடிச்சிருந்தனால அந்த குண்டை மூடி வச்சுருக்கேன். ஒரு மாதம் கழிச்சு எடுத்துருவேன். இது வந்து மெயின் டோரு. மெயின் டோர்லாம் ஆப்பிள் பெட்டி வச்சு தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் கரணை, நல்லா பூரியில் வரும். ஃபஸ்ட்டுன்றதுனால நம்ம முட்டையை காட்ட முடியல. முட்டையை காட்டினா சரியாக உக்காராது. நல்ல ஒரு பெண்ணுங்க, லைக் பண்ணி வாங்கின பெண்ணு இது. கீழே வெக்கால் தான் போட்டிருக்கேன், பாருங்கள். மேலே வந்து கீரி ஃபீமேல். நான் கீழே காட்டுற மாதிரி மேலே தொட்டுனிருந்தால் உள்ளே போயிடுச்சு முட்டையை ஒன்று விட்டுட்டு. இது சப்ஜா ஃபீமேல், நல்ல ஒரு செம்ம ஃபீமேலுங்க. சப்ஜா யாரும் லைக் பண்ண மாட்டீங்க. ஆனால் இதில் இருக்கிறவங்களுக்கு சப்ஜா எப்படியா பட்டுதுன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லாவே. இது சிக்கு, நான் பின்னாடி ஒரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து அந்த சப்ஜா ஃபீமேலோடைய பேர். மேல் என்கிட்ட ப்ரீடிங்கான ஒரு, என்கிட்ட குஞ்சு பொரிசே ஒரு மேல். நல்ல லைனேஜ், ஷார்ட் மூக்கு தான். இது வந்து ஒரு கீரி பெண்ணு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதோடைய மேல். இது ப்ரௌன் கலர் மேல். இது வந்து ரேக்கு, ஆப்பிள் பெட்டி தான் வச்சுருக்கேன். இந்த ஒரு ரேக்கு. இது வந்து அந்த ஒயிட்டு மேல் இருக்கு, ஒயிட்டோடைய மேல் குண்டு அது பிடிச்சிச்சு ரெண்டு குண்டு. இது வந்து நானாக வடிவமைச்ச ஒரு ரேக் வேஸ்ட்டாக இந்த ரீவொர்க் போயிருந்தால் அந்த ரேக் வேஸ்ட்டுன்ற வெளியே போட்டாங்க. அந்த ரேக்கில் கட்டிங்களை வாங்கி 100 ரூபாய்க்கு வாங்கி நானாக அடித்தேன். நானாக அடித்தேன் அப்படின்ட்டு எனக்கே ஒரு ஆச்சரியம் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து பிளாக் அப்படி இல்லைன்னா ஜாக்குன்னு சொல்லுவாங்க, நல்ல மேலே. இது இந்த சப்ஜா காமிச்சிருந்த ஃபீமேலு, அதோடைய சிக்கி. இது கால் கொஞ்சம் உடஞ்சிடுச்சு, அதெல்லாம் மாட்டிடுச்சு தெரியல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். இது வந்து கேஜ் ப்ரீடிங் போடலான்ட்டு வச்சுருக்கேன் மேல் குண்டு. இது வந்து ப்ரௌனி தாட் கீரி, சரியாக இதுக்கு பேர் தெரியல எனக்கு. நான் இப்போ தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் கூடி சீராக கற்றுப்பேன். நல்ல ஒரு டபுள் கலர் மேல். அது கீழே நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய குண்டு தான் இது. முட்டை போடுவாங்க பார்க்குற இன்னும் போட்டுன்னு இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் அவங்க வந்து நான் ஒரு கப் வச்சா அதில் வச்சுருக்கேன், அதில் போட மாட்டேன், நான் கீழே தான் போடுவேன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த டின்னை காட்டுறது வந்து எதுக்குன்னா நல்ல ஒரு காமெடி ஆகிடுச்சு. எப்படி உள்ளே வச்சு நான் அந்த கட்டிங்கில் அப்படியே அடிச்சிட்டேன், அந்த டின்னு வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு. எப்படி எடுக்கிறது தெரியல. அங்கேருந்தால் அது இல்லைன்னா அது ஒரு இடத்துல ஒரு பேர் விடலாம். இந்த பேரை சொல்ல மறந்துட்டேன். இந்த மேல் வந்து அந்த சாண்டில் மேலே ஷேடு வந்திருக்கும் கழுத்தில், நல்ல மேலே டிஃப்ரெண்ட் ஐ ஷேடு. இந்த ஃபீமேல் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கலரு ரெக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை ஷாட்டின்னு அந்த கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து உள்ளே இருக்க கூண்டு, நல்ல ஒரு பாருங்க. இன்னும் முட்டை போடலை, போடுவாங்கன்னு காத்துட்ருக்கேன். எப்போ போடுவாங்க தெரியல. இது வந்து படி, எங்கள் வீட்டு உள்ள அப்படிக்கா வந்து வரணும். இங்கே தின்ன மேலே தான் நான் செட்டப் போட்டிருக்கேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், இன்றைக்கே பார்த்துருவேன். இவங்க வேறு வீடியோ எடுக்கும்போது கத்தீங்கன்னு நம்பால். ஷூ போங்க, எப்படி சாப்பிட்டீங்களா?
அதாவது இந்தோடைய அவுட் சைடு குண்டுக்கு வெளியே வெளிப்புறம் அது பக்கத்து வீட்டு மாடி. எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடுன்றதுனால குள்ளமாக இருக்கிறதுனால இவங்க நெக்கல்ஸாக உக்கார மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் தான் போய் உக்காருவாங்க. அது வந்து புகை குண்டு அது காமிச்சது. இதுதான் என்னுடைய ஃபுல் குண்டு. இதில் கொஞ்சம் இதில் மூணு பேர் இருக்குது இந்த குண்டில். இந்த மேல் அவர் தான் கிங்கு. இவர் கொஞ்சம் வயசு 3 வயசாகினால கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பார், ஃபைட்டிங்கில் போட மாட்டார். சமாதானம் பூரா அவர் சப்ஜா. இது வந்து நான் ஒன்று பண்ணேன் இந்த கேனை. அதுதான் உள்ளே பெரிய டின்னெலாம் வைக்க முடியாது தண்ணிக்கு அப்படின்றதுனால இதுக்கு கொஞ்சம் வாட்டர் கேனை சைஸாக கட் பண்ணி தண்ணி அதில் ஊற்றி வச்சு அருமையாக குடிக்குதுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எவ்வளோ குடிக்குதுன்னு கண்டறியலாம். இது வந்து அந்த வெளியே இருக்க பேஷனில் வச்சுருக்கேன் தண்ணி. டெய்லி ஈவினிங் மார்னிங் ரெண்டு வேலையும் நான் மாற்றுவேன் தண்ணியை. அது மாற்றினாலே போதும், வாரத்துக்கு ஒரு முறை புறா குண்டு க்ளீன் பண்ணணும். இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நோய் நொடி கூட அண்டாது. தண்ணியில் எந்த ஒரு விட்டமினுக்கும் ஆன்டிபயோட்டிக் எதுவுமே போட மாட்டேன். அப்படி மீறி வந்தால் கூட சளி அதுதான் வரும். அது வந்து அமாக்சின் 250 mg எடுத்து தண்ணியில் கலந்து சிரஞ்சில் வச்சு அடிச்சிருவேன் தண்ணி. இது வந்து உள்ளக்கு தண்ணி தீனி வச்சுருவேன், கது சாத்திப்பேன். இந்த ரேக்கில் மேலே ஒரு பாதி கீழே ஒரு ரேக் இருக்குது, அந்த ரேக்கை செட் பண்ணி இது மேலே வச்சுட்டா நல்லா பெரிய குண்டு ஆகிடும். அந்த டின்னு கொஞ்சம் வச்சதுனால மனசு கேட்கலை எப்படி வெளியெடுக்க போகிறேன்னு தெரியல. இதான் எங்கள் வீடு, பாதி ஓடு பின்னாடி ஃபுல்லாக மெத்த ஃபுல்லு அவுட்டு. ரெண்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து சின்ன குண்டு. எப்படி கொஞ்சம் போனீங்கன்னா அங்கே பெரிய குண்டு இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.